ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டூடி வீடியோ வந்து பிரைம் ஐடியல் அப்படின்னா என்னன்றதை பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஐடியல்னா அப்படின்றத வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ரீகால் பண்ணிக்குவோம். ஸோ இது வந்து ரொம்பவே பேசிக்கான கான்செப்ட் தான் சொல்ல போகிறேன். ஸோ இப்போ ஐ அப்படின்ற ஒரு ஐடியல் வந்து ரிங் ஆர் கேபிட்டல் ஆரில் எக்ஸிஸ்ட் ஆகும்போது ஐ அப்படின்றது வந்து என்னன்னா அடிட்டிவ் சப் குரூப் ஆஃப் ஆர் இருக்கும். அதாவது ஆர் பிளஸ் டாட்ன்ற ஒரு ரிங் கன்சிடர் பண்ணோம்னா இதில் ஆர் பிளஸ் அப்படின்றது வந்து அடிட்டிவ் குரூப்பாக இருக்கும். ஸோ இப்போ அந்த அடிட்டிவ் குரூப்பில் வந்து ஐ அப்படின்ற ஐடியல் வந்து அடிட்டிவ் சப் குரூப்பாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து ஃபாலோவிங் ப்ராப்பர்ட்டியாக ஹோல்ட் பண்ணும். அதாவது கேபிட்டல் ஆர்லேருந்து ஸ்மாலர்ன்ற ஒரு எலமெண்ட் எடுக்கிறேன், அண்ட் ஐலிருந்து ஒரு ஸ்மால் எக்ஸ்ன்ற ஒரு எலமெண்ட் எடுக்கும்போது ஆர் டாட் எக்ஸ் அண்ட் எக்ஸ் டாட் ஆர் ரெண்டுமே வந்து ஐயில் இருக்கும். அதாவது வந்து ஆர் டாட் எக்ஸ் அண்ட் எக்ஸ் டாட் ஆர்ன்றது என்னன்னா மல்டிபிளிகேஷன், அதாவது டாட் ஆப்ரேட்டர். ஓகேவா? அண்டர் த மல்டிபிளிகேஷன். ஓகேவா? ஸோ இப்போ இது ரெண்டோட ப்ராடக்ட்டும் வந்து கேபிட்டல் ஐயில் இருக்கும். ஸோ இப்போ இதில் ஆர் டாட் எக்ஸ்ன்றது வந்து லெஃப்ட் ஐடியல் அப்படின்னு சொல்லுவோம், அண்ட் எக்ஸ் டாட் ஆர் அப்படின்றத வந்து ரைட் ஐடியல்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ இது ஜஸ்ட் பேசிக்கான கான்செப்ட் சொல்கிற ஐடியல. ஸோ மேபி ஐடியில் பற்றின இன்னொரு எலாபரேஷன் தேவை அப்படின்னா நான் மேபி அப்கமிங் வீடியோஸில் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் ஐடியல். ஸோ இப்போ பிரைம் ஐடியல் அப்படின்றது என்னென்னு பார்த்தோம்னா பிரைம் நம்பர்ஸால் ஜென்ரேட் பண்ண போகிறது தான். ஓகேவா? ஸோ இப்போ பிரைம், அதாவது ஃபஸ்ட் வந்து இப்போ பிரைம் ஐடியல் என்னென்னு பார்ப்போம். ஸோ இப்போ ப்ராப்பர் ஒரு ஐடியல் ஐ அப்படின்ற ஒரு ஐடியல் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஐடியல் வந்து நான் பிரைம் ஐடியல் இன் ஆர் அப்படின்னு எப்போ சொல்லுவேன்னு பார்த்தோம்னா, நான் ஏக்கமா அப்படின்ற ரெண்டு எலமெண்ட், ஓகேவா, ரெண்டு எலமெண்ட் ரேண்டமாக வந்து நான் கேபிட்டல் ஆர் அதாவது ரிங் ஆரில் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இப்படி எடுத்துக்கும்போது இந்த ரெண்டு எலமெண்டோட ப்ராடக்ட்னு பார்த்தோம்னா அது கேபிட்டல் ஐயில் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ அப்படி இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் ஏ அண்ட் பி, அதாவது அப்படி ஏ டாட் பி, அதாவது ஏ அண்ட் பியோட ப்ராடக்ட் வந்து கேபிட்டலில் இருக்கும்போது எய்தர் ஏ அண்டு பி ஆர் பி, இது ரெண்டில் எந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒரு எலமெண்ட் வந்து கேபிட்டலில் இருக்கணும். அதாவது இந்த மாதிரி. ஓகேவா? ஸோ அதாவது ஏ டாட் பியோட ப்ராடக்ட், அந்த ஏ அண்டு பியோட ப்ராடக்ட் வந்து கேபிட்டலில் இருந்துச்சுன்னா எய்தர் ஏஓ அல்லது பியோ வந்து அந்த கேபிட்டலில் இருக்கணும். ஸோ இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி ஹோல்ட் ஆச்சுன்னா இந்த ஐடியல், அந்த கேபிட்டல் ஐன்ற இந்த ஐடியல் வந்து நம்ம பிரைம் ஐடியல்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட் என்ன பண்ணேன்னா என்னோட ரிங் வந்து நான் செட் ஆஃப் இன்டிஜர்ஸாக எடுத்துக்கிறேன். ஓகேவா? இசர் என்னோட செட் ஆஃப் இன்டிஜர்ஸாக எடுத்துக்கிறேன், அண்ட் என்னோட ஐடியல்னு எடுத்துக்கிட்டோம்னா அதை வந்து செட் ஆஃப் ஈவன் நம்பர்ஸ், ஈவன் இன்டிஜர்ஸாக எடுத்துக்கிறேன், டூ இசட்டாக எடுத்துக்கிறேன். ஓகேவா? எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ எடுத்துக்கிட்டு நான் ஃபாலோவிங் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் என்ன பண்ணணும், ஃபஸ்ட் வந்து ரேண்டமாக என்னோட ரிங்கில் இருந்து ரெண்டு எலமெண்ட்ஸ் எடுக்கணும். ஸோ இப்போ ரேண்டமாக எடுக்கும்போது நான் 7.2 சொல்லிட்டு இசட் எடுக்கிறேன், இசட்டாக என்னோட ரிங். ஓகேவா? ஸோ இப்போ இசட்டில் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இது என்னோட ப்ராடக்ட்னு பார்க்கும்போது 14 தான். ஓகேவா? ஸோ இப்போ 14 கண்டிப்பாக வந்து டூ இசட்டில் இருக்கும், செட் ஆஃப் ஈவன் நம்பர்ஸில், ஈவன் இன்டிஜர்ஸில் இருக்கும். ஸோ இப்போ அதே சமயம் பார்த்தோம்னா எய்தர் 7 or 2 வந்து 2Z-ல இருக்கணும். ஆனால் எனக்கு 7 இருக்காது, பட் 2 கண்டிப்பாக இருக்கும். ஸோ எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ஹோல்ட் ஆயிடுச்சு. ஸோ வந்து நான் எடுத்த இந்த ஐயை வந்து நான் வந்து பிரைம் ஐடியல் ஆஃப் இசட் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுவேன். ஓகேவா? இசட்டில் வந்து இது வந்து பிரைம் ஐடியலாக இருக்குன்னு சொல்லிடுவேன். ஓகேவா? ஸோ இப்போ அதே மாதிரி நான் இன்னொரு ஐடியல் கன்சிடர் பண்ணுறேன், 4Z-னு சொல்லிட்டு, அதாவது செட் ஆஃப் இன்டிஜர்ஸ் மல்டிபிள்ஸ் ஆஃப் 4னு சொல்லி இதை கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதில் பார்க்கும்போது நான் ரேண்டமாக ஒரு ரெண்டு நம்பர்ஸ் எடுத்துக்கிறேன், 2.18 எடுத்துக்கிறேன். ஸோ இது ரெண்டோட ப்ராடக்ட் கண்டிப்பாக வந்து 36 இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னொன்று வந்து இந்த டாட் ப்ராடக்ட்டை மென்ஷன் பண்ணுறது இந்த டாட் தான். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து டெசிமலுக்கு வைக்கிற இந்த டாட்டை வச்சுட்டு இதுதான் டாட். ஓகேவா? ஸோ இப்போ இது நீங்கள் நான் கரெக்டாக இது மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 2.18 சொல்லும்போது 36 வரும். இந்த 36 கண்டிப்பாக வந்து 4Z-ல இருக்கும், பட் எய்தர் 2 or 18 வந்து 4Z-ல இருக்குமான்னு பார்த்தா கண்டிப்பாக ரெண்டுமே இருக்காது, கரெக்டாக? ஸோ ஆனால் இதோட மல்டிபிளேஷன் இருக்குது, பட் இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று 4Z-ல இருக்கணும், பட் இல்லை. ஸோ இப்போ இதனால் இந்த ப்ராப்பர்ட்டி ஹோல்ட் ஆகாதனால இங்கே ஹியர் த ஐடியல் வந்து இஸ் நாட் அ பிரைம் ஐடியல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடலாம் அந்த 4Z-ஐ. ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் வந்து பிரைம் ஐடியலுக்கான கான்செப்ட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே இது வந்து நான் ஒருவேளை கேபிட்டல் இசட்டில் இருந்து நான் 1.4 இல்லை 2.4 நான் எடுக்கும்போது அப்போ 2×4=8 அப்படின்றது வந்து 4Z-ல இருக்கும். ஸோ அப்போ வந்து 2×8 2×4 சொல்லும்போது எய்தர் 2 or 4 பார்க்கும்போது 4 பிலாங்ஸ் டு 4Z-ஆக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். பட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராப்பர்ட்டி ஹோல்ட் அப்படின்னு பார்க்கும்போது செட் ஆஃப் இன்டிஜர்ஸ், அந்த இன்டிஜர்ஸ் அந்த செட்டில் இருக்க எல்லா இன்டிஜர்ஸ்க்கும் அது ட்ரூவாக இருக்கணும். ஒரு சிலதுக்கு ட்ரூ ஆகிட்டு ஒரு சிலதுக்கு வந்து அன்ஹோல்ட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் அது வந்து நமக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்காது. ஸோ அப்போ அதனால தான் வந்து 4Z-ல வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஃபெயில்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இதே மாதிரி நம்ம 2Z பார்த்த மாதிரி 3Z 5Z 7Z சொல்லிட்டு எல்லாத்துக்குமே இது வந்து ஹோல்ட் ஆகும். அதாவது கிட்டத்தட்ட என்ன சொல்லணும்னா இந்த இசட்னு பார்க்கும்போது என் இசட் வரைக்கும் ட்ரூ, அந்த என் வந்து பிரைமாக இருக்கிற வரைக்கும். ஸோ இப்போ என் பிரைமாக இருக்கிற வரைக்கும் என் இசட் எல்லாமே வந்து பிரைம் ஐடியல்ஸ் ஆஃப் ரிங்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரத்தை ஜென்ரலைஸ் பண்ணுறாங்க, ஒரு ரிசல்ட் சொல்கிறாங்க. ஓகேவா?